நான் சின்ன வயசில் வந்து தாம்பரம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இருந்தேன். அங்கே வந்து வீட்டுக்கு எதிரே ஒரு சர்ச் இருக்கும், அங்கே தான் எங்களோட கிரிக்கெட் கிரவுண்ட். அந்த சர்ச்சோட வேலி தான் பாடல். பாண்டனன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குரு மாதிரி. என்ன எப்பவுமே வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்க வைப்பாங்க, ஃபீல்டிங் பண்ணலாம்லாம் திட்டுவாங்க. என்னமோ நான் நிஜமாலே அந்த ஆட்டத்தில் இருக்கிற மாதிரியே என்ன ட்ரீட் பண்ணுவாங்க. முக்கியமாக கேமோட ஃபஸ்ட்டு ஓவர் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் போலிங் போடுவேன், ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அப்புறம் போட வரவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஆல் ரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ எனக்கு அதோட அர்த்தம் புரியலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஏன் செட்டு பசங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாண்ட் அந்த பக்கம் வந்தார். பார்த்துட்டு நீ இந்த நியூசிலாந்து போலர் வாட்சன் மாதிரி இருக்கடா அவன் ஆக்ஷன் அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டார். எனக்கும் பயங்கர பெருமையாக இருந்தது. அதுக்கு அடுத்த மேட்ச் வந்தது, ஆனால் ஃபஸ்ட்டு ஓவர் என்கிட்ட கொடுக்கல. எனக்கு செம கடுப்பு. என் கூட இருக்கிற ஃபிலிப்ஸுக்கு தான் கொடுத்தாரு. ஃபிலிப்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா என்கிட்ட கொடுத்து இப்போ நீ போடு, ஆனால் போடுறதுக்கு முன்னாடி ஆல் ரியல்ஸ்னு சொல்லிட்டு போடு அப்படின்னாரு. அப்போ தான் ஆல் ரியல்ஸோட பவரே எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஆல் எக்ஸைட்டட் ஃபார் தி ஆல் ரியல்ஸ் ஆன் ஏப்ரல் 14th. ஐயோ கிலோமீட்டர் செவிக்கு செம்ம மேட்டர்.